பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை தொடர்ந்து அவர் அமைச்சர் ஆவாராங்கிற கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமா முன்வந்து எடுத்து விசாரிச்சுட்டு வர்ற பொன்முடியோட இன்னொரு சொத்து குவிப்பு வழக்குடைய இறுதி விசாரணை தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. இது ரெண்டும் என்ன தாக்கத்தை செலுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இரண்டாயிரத்தி ஆறுலேருந்து 2011 வரைக்குமான திமுக ஆட்சி காலத்தின் போது பொன்முடி அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 1,75,00,000 ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாரு அப்படின்னு 2011 அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவர் மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை புகாரை பதிவு பண்ணுது. இந்த வழக்கு முதல்ல விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று இருக்கு. அதுக்கு பிறகு வேலூருக்கு மாற்றப்படுது. இப்படி பல கட்டங்களை கடந்த வழக்கில் ஒரு கட்டத்தில் பொன்முடியும் அவரது மனைவி விசாலாட்சியும் விடுதலை செய்யப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கில் மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. பல நாட்களாக பெண்டிங் இருந்த வழக்கு 2022 இறுதியிலேருந்து சூடுபிடிக்க தொடங்குது. இந்த நிலைமையில் தான் 2023 December 21 நீதிபதி ஜெயச்சந்திரன் ஒரு தீர்ப்பு கொடுக்குறார். அந்த தீர்ப்பில் அவர் சொன்னது என்னென்னா, ரெண்டு பேருக்குமே மூன்று ஆண்டு சிறை தண்டனை, 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கிறாரு. January 22 அல்லது அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சரண்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும் கொடுக்குறாரு. அதற்காக ஒரு மாதம் டைமும் கொடுக்குறாரு. இந்த தீர்ப்பின் காரணமாக குறிப்பாக ஊழல் தடுப்புச் சட்டத்தில் 3 ஆண்டு, அதாவது குற்றவாளி அப்படின்னு ஒருத்தர் அறிவித்தாலே அவர் வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி எம்எல்ஏ பதவியை இழக்கணும். அதன்படி பொன்முடியும் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை இழக்கிறாரு. அவருக்கு பதிலாக ராஜகண்ணப்பனுக்கு அவர் பார்த்த உயர்கல்வித்துறை இலாக்கா கொடுக்கப்படுது. இதை தொடர்ந்து தான் கடந்த March 5 திருக்கோவிலூர் தொகுதியை காலியானதாக சட்டப்பேரவை செயலர் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் மூலமாக அறிவிக்கிறாரு. இதையடுத்து திருக்கோவிலூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. இதுக்கிடையில் சிறையில் சரணடைவிலிருந்து விலக்களிக்க கோரி ரெண்டு பேருமே உச்சநீதிமன்றத்தை நாடுறாங்க. சரணடைகிறதுக்கான விலக்கும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மேல்முறையீட்டு மனுவும் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுது. இந்த நிலைமையில தான் நேற்று உச்சநீதிமன்றம் பொன்முடியுடைய தீர்ப்புக்கு இடைக்கால தடை, அதாவது தீர்ப்பை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் பொன்முடியுடைய மனைவி விசாலாட்சியுடைய தண்டனை அப்படிங்கிறத நிறுத்தி வச்சிருக்காங்க. அவங்க 1 மாதத்துக்குள்ள கீழமை நீதிமன்றத்துக்கு போய் ஜாமீன் பெறலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ இரண்டு பேருமே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு நீதிமன்ற தீர்ப்பு மூலமாக தெளிவாயிருக்கு. இந்த தீர்ப்பின் மூலமாக அவர் எம்எல்ஏ ஆகிறது உறுதியாயிருக்கு. ஏன் அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ராகுல் காந்தி கேஸ் எடுத்துக்கலாம். ராகுல் காந்தி மேலே ஒரு அவதூறு வழக்கு போடப்படுது. அந்த வழக்கில் வந்து தண்டனை விதிக்கப்படுது. அந்த தண்டனையை காரணம் காட்டி அவருக்கு கொடுத்த அரசு இல்லத்தை வந்து திரும்ப பெறாங்க. அவர் எம்பியாக தொடர முடியாதுங்கிற ஒரு சூழல் இருந்தது. ஆனால் மேல்முறையீட்டு மனுவில் அவர் குற்றமற்றவர் நிரூபணமானதுனால இப்போ ராகுல் காந்தி எம்பியாக இருக்கார். இதே மாதிரியான சினாரியோ தான் பொன்முடியிலையும் நம்ம பார்க்க முடியுது. இப்போ இதில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த தீர்ப்பு இந்நேரம் சட்டப்பேரவை செயலருக்கு கிடைச்சிருக்கும், அதாவது நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் அனுப்பியிருக்கும். அவர் வந்து இதை திரும்ப தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புவார். இந்த மாதிரி அவர் வந்து குற்றமற்றவர் நிரூபணம் ஆயிடுச்சு, அதனால் இடைத்தேர்தல் நடத்த தேவையில்லை, அவரே எம்எல்ஏவாக தொடருவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உறுதியாயிருக்கு. அதற்கு அவங்க நோட்டிஃபிகேஷன் இன்னும் போடாதனால கண்டிப்பாக அனுமதி கொடுத்துருவாங்க. அடுத்த சில தினங்களுக்குள்ள அவர் வந்து எம்எல்ஏ ஆவார் அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. இதோட தொடர்ச்சியாக அவர் மீண்டும் அமைச்சராவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் கேள்வியும் எழுந்திருக்கு. பொன்முடியோட தரப்புகளை, பொன்முடியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த ஆசை இருக்குது. ஏன்னா அந்த அமைச்சருங்கிற ஒரு திமுகவுடைய ரொம்ப ஒரு மூத்த உறுப்பினர் அப்படிங்கிறப்போ இந்த அமைச்சர் பதவியை வந்து ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவருடைய தரப்பில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசையும் கனவும் இருக்குது. இதில் ரெண்டு விதமான தரப்பு இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா, அவர் வந்து ஊழல்வாதி அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டவர், திரும்ப அவர் அமைச்சராக கொண்டு வந்தால் அதுவும் எலெக்ஷன் நேரத்தில் இதாக இருக்கும்னு திமுக நினைக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் இன்னொரு தரப்பில் சொல்கிறது என்ன அப்படின்னா, நிச்சயமாக திமுக அவரை மீண்டும் அமைச்சராக்கும் அப்படின்றாங்க. என்னென்னா, இப்போ ஆளுநருக்கு இந்த அவருடைய அமைச்சரவையை கொடுத்துட்டு அதை ஆளுநருக்கு ஒப்புதல் இது பண்ணுவாங்க. ஆளுநரும் கண்டிப்பாக ஒப்புதல் கொடுக்கணும். ஏன்னா உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய விமர்சனங்களை அவர் மேலே வச்சுருந்தாங்க, ஏற்கனவே பல கோப்புகளை பெண்டிங் வச்ச கேஸில். எனவே நிச்சயமாக அவர் அனுமதி கொடுப்பார். திமுக பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இதை ஒரு தங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாங்க. நீங்கள் ஊழல்வாதின்னு சொன்னீங்கல்ல, அதுக்காகவே நான் வந்து திரும்ப அவரை அமைச்சராக்குறேன், பாருங்கள் அவர் வந்து குற்றமற்றவர்னு தீர்ப்பு வந்துருச்சு அப்படிங்கிறதுல திமுக தரப்பு உறுதியாக இருக்கிறதா நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல்கள் சொல்லுது. இந்த தீர்ப்புக்கு முக்கிய காரணமாக
திமுகவுடைய மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ குறிப்பிடுறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விடுதலையை எதிர்த்த மேல்முறையீட்டு தீர்ப்பில் ரெண்டு கருத்து இருக்குது அப்படின்னா, விடுதலையை உறுதி செய்யணுமே தவிர வேறு ஒரு பார்வை இருக்கலான்ற சந்தேகத்தில் விடுதலையை மாற்றி அதில் தண்டனை கொடுக்க முடியாதுன்ற வாதத்தை நாங்கள் முன் வச்சோம். அது இல்லாமல் இந்த வழக்கில் கீழமை நீதிமன்றத்தோட கருத்துக்கள் பொன்முடிக்கு ஆதரவாக இருக்கிறத நாங்கள் சுட்டிக்காட்டினோம். ஒருவேளை மேல்முறையீட்டு மனுவில் பொன்முடிக்கு ஆதரவான தீர்ப்பு வருது அப்படின்னா, ரெண்டு வருஷம் அவர் தன்னோட பதவி இழக்கிறாருன்னா அதுக்கு வந்து என்ன நீதி கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற விஷயத்தையும் நாங்கள் பதிவு பண்ணோம். இதை ஏற்றுக்கொண்டு தான் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பு அளிச்சிருக்கு அப்படின்னு திமுக வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ குறிப்பிடுறார். இதே வழக்கு, இப்போ நான் சொன்ன சொத்துக்குவிப்பு வழக்கு 2006 to 2011 காலகட்டத்தில் எடுத்த வழக்கில் தான் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பு கொடுத்தார். அது வந்து பார்த்தோம்னா லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு. ஆனந்த் வெங்கடேஷ் தாமா முன்வந்து இதே வழக்கை எடுத்திருக்காப்புல. இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு வாத பிரதிவாதங்களோட கிட்டத்தட்ட கடந்த 2-3 மாதங்களாக நடைபெற்று இருந்தது. இன்னைக்கு அந்த வழக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது. இன்னையிலேருந்து 15 இறுதி விசாரணைன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தேதிகளை ஆனந்த் வெங்கடேஷ் April 15 to 19 வரைக்கும் இறுதி விசாரணை நடைபெறணும் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா ஏற்கனவே நமக்கு தெரியும், ஐ பெரியசாமியுடைய விடுவிப்பை எதிர்த்து தொடர்ந்த வழக்கில் அதை வந்து திரும்ப கீழமை நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்கணும், அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேமும் கொடுத்துருந்தாங்க. அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் விடுவித்த வழக்கு, அதனால் திரும்ப கீழமை நீதிமன்றத்துக்கு அனுப்புவதற்கான வாய்ப்புகள் தான் ஒரு நீதிபதிக்கு அதிகபட்சமாக இருக்குது. ஆனால் பொன்முடியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ அக்விட்டல், அதாவது விடுதலை செய்யப்பட்ட வழக்கு அப்படிங்கிறதுனால ஆனந்த் வெங்கடேஷ் இந்த வழக்கில் தீர்ப்பளிக்கலாம். எனவே இந்த தீர்ப்புங்கிறது ரொம்ப நெகட்டிவாக வந்துச்சுன்னா என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு கலக்கம் திமுக தரப்புலையும் பொன்முடி தரப்புலையுமே இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த வழக்கில் விழுப்புரத்துலேருந்து வேலூருக்கு இந்த வழக்கை மாற்றினது தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதல் முதல்ல நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தான் சுட்டி காட்டுறாரு. இன்னொரு வழக்கு, சமீபத்தில் அவர் எடுத்த இன்னொரு சுமோட்டோ வழக்கில் விசாரணை அதிகாரிகிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறார். என்னென்னா, நான் ஒன்றும் படித்து பார்க்காம இந்த வழக்கெல்லாம் எடுக்கலை, ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்து ஈச் அண்ட் எவ்ரி பேப்பரை படித்து நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வழக்கே எடுத்தேன். ஏன்னா புலன் விசாரணை அதிகாரியை பல்வேறு கேள்விகளுக்கு உட்படுத்துறார். எனவே ஏற்கனவே அவர் கொடுத்த தீர்ப்பு அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தில் போய் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றப்போ, இந்த வழக்கில் என்ன மாதிரி அவர் தீர்ப்பளிப்பாருங்கிற எதிர்பார்ப்பு வந்து எல்லா தரப்புலையுமே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். விகடனுக்காக ராணி கார்த்திக்.